ஹலோ டாக்டர், யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அஜய். நோய்கள் உருவாகிற இடம் என்ன அப்படின்னா நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலிருந்து தான் நோய் எல்லாமே உருவாகுது. இதுதான் நம்முடைய யோக சிகிச்சை. யோகா, ஹத்த யோகா பிரதீபிகா, கேரந்த சமீதா, இது மாதிரி யோகா பழமையான டெக்ஸ்ட் இதுவும் இதே தான் சொல்லுது. மாடர்ன் சயின்ஸ் இதே தான் சொல்லுது. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிறதுல நம்முடைய செரிமானம் எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு வாயில் ஜீரணமாகுது, அதுக்கப்புறமா வயிற்றில் ஜீரணமாகும், அதுக்கடுத்தது சிறுகுடலில் ஜீரணமாகும். இதில் நடுவில் கல்லீரல் தன்னுடைய உதவியை செய்யும், பித்தப்பை தன்னுடைய பங்கை செய்யும். சிறுகுடல் தான் இருக்கிறதுல அதிகமாக டைஜஷன் ஆகக்கூடிய இடம். 80-90% செரிமானம் இந்த சிறுகுடலில் தான் நடக்கும். சிறுகுடலில் செரிமானம் நடந்து சிறுகுடலில் வில்லை அப்படின்ற முடி மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷன் வரியாக நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே பிரிஞ்சு ரத்தத்தில் கலக்கும். அப்போ நாட்கள் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வில்லை, இந்த சிறுகுடலில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே மூடிடும். இதுக்கு பேர் தான் ஆமா கழிவு படிகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கழிவுகள் எப்போ நீங்கும்னா உண்ணாவிரதம் இருக்கிறப்ப நீங்கும். அதுக்கடுத்து ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு, பழ உணவுகள், காய்கறிகள் மட்டுமே எடுக்கிறப்ப இந்த ஆமா இந்த கழிவே படியாது. அதுக்கடுத்து நம்ம இதுவரை படிஞ்ச கழிவுகள் வெளியேற்றக்கூடிய முறை பேதி எடுக்கக்கூடிய முறை. இந்த பேதி எடுக்கிறதுல எந்த ஒரு மருந்தும் இல்லாமல், சித்தா மருந்து, இங்கிலீஷ் மெடிசின் எதுவுமே இல்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய முறை எடுத்தால் வாயிலிருந்து மலக்குடல் வரை எல்லாமே சுத்தமாயிரும். இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த டெக்னிக்கு நம்முடைய யோகாவில் இருக்குது. இதுக்கு பேர் லகு சங்க பிரக்ஷாலனா. சங்க பிரக்ஷாலனா அப்படின்றது பெரிய ப்ராசஸ்ஸு, வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடியது. லகு அப்படின்னா ஈஸி, எளிமைன்னு அர்த்தம். அதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தேவை. அப்போ இந்த லகு சங்க பிரக்ஷாலனா 6 மாதம் ஒரு முறை செய்யணும். இதுக்கு தண்ணி ஒரு லிட்டர், தண்ணியுடைய டெம்பரேச்சர் லியூக்வார்மாக இருக்கணும். ஏன் லியூக்வார்மாக இருக்கணும் அப்படின்னா, வேகமாக குடிக்கணும், உமிழ்நீர் கலக்காமல் ஸ்பீடாக குடிக்கணும். அதுக்காக இருக்கிற டெம்பரேச்சர் லியூக்வார்மாக இருக்கணும், குளிர்ந்த தண்ணியும் இருக்கக்கூடாது. 1 லிட்டர் தண்ணி, இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. எலுமிச்சம்பழம், 1/2 எலுமிச்சம்பழத்துடைய சாறு இதில் விட்டுறணும். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்குவாட்டிங் போஸ்டில் உட்காந்து இந்த தண்ணியை குடிக்கணும். தண்ணி உமிழ்நீர் கலக்காமல் பொறுமையாக குடிக்கக்கூடாது, வேக வேகமாக குடிக்கணும். உமிழ்நீர் கலந்து குடித்தா அது ரத்தத்தில் கலந்துரும், ஏப்பம் வரும், அப்படி ஆகக்கூடாது. வேகமாக ஸ்பீடாக இந்த தண்ணீரை குடிக்கணும். இந்த தண்ணீர் 2 டம்ளர் நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சீரீஸ் நம்முடைய வயிற்று பகுதி குடலை கசைக்கிற மாதிரி, குடலை நல்லா கான்ட்ராக்ட் பண்ணி விரிக்கிற மாதிரி ஆசனங்கள் இருக்குது. அந்த ஆசனங்கள் 5 ஆசனங்கள், இந்த ஆசனங்களை செய்யணும். செஞ்சுட்டா நமக்கு மோஷன் வரக்கூடிய சென்சேஷன் வரும், அதுக்கப்புறமா போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து திரும்பி இந்த 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அப்படின்றது 200-250 ml, 2 டம்ளர் நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ண தண்ணீர், இதை குடிச்சிடணும். அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கக்கூடாது, ப்ரிப்பேர் பண்ணி மொத்தமாக வச்சிடலாம். இதை அப்பப்போ நம்ம மோஷன் போயிட்டு வந்துட்டு திரும்ப குடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஆசனங்கள் செய்யணும். ஆசனங்கள் செஞ்சுட்டு திரும்ப மோஷன் போயிட்டு வரணும், திரும்ப வந்து தண்ணி குடிச்சிட்டு திரும்ப அந்த ஆசனங்கள் செய்யணும். இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் நம்ம குடித்த தண்ணி எல்லாமே தண்ணி மாதிரியே அப்படியே மோஷன் வழியாக வெளியேறணும். அப்போ வெளியேறப்ப நம்ம வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் எல்லாமே சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை நிப்பாட்டிக்கலாம். தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிட்டாலே மோஷன் ஸ்டாப் ஆயிரும், பேதி ஆகிறது நின்றும், வேறு எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. நிப்பாட்டினதுக்கப்புறமும் ஒரு முறையோ 2 முறையோ மோஷன் போகும். அன்னைக்கு அது முடித்ததுக்கப்புறமா நம்ம வாயிலிருந்து மலக்குடல் வரை கழிவுகள் நீங்கும் போதே இந்த சளி படலம், மியூக்கஸ் மெம்பரேனும் நீங்கிரும். அப்போ அதுக்கடுத்து கிச்சடி எடுத்துக்கணும். கிச்சடினா கஞ்சி எடுத்துக்கலாம். நாட்டு பசு நெய் சேர்த்து கஞ்சி எடுத்துக்கணும். அதில் காரம் இருக்கக்கூடாது, பிளாண்டாக இருக்கணும், உப்பு சப்பு இல்லாத மாதிரி அந்த கஞ்சியை முதல்ல எடுத்துக்கணும். காய்கறிகள் எல்லாம் இருக்கக்கூடாது, வெறுமனே அந்த கஞ்சி மட்டும் எடுத்துக்கணும். நாட்டு பசு நெய் இதுதான் சேர்த்துக்கணும் அதுக்கு. அதுக்கடுத்து இரவு உணவு, நீங்கள் காலை நேரத்தில் தான் வெறும் வயிற்றில் தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். வெறும் வயிறு அப்படின்றது அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருக்கலாம், தண்ணி தவிர வேறு எதுவும் எடுத்துருக்கூடாது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இதை ஃபாலோ பண்ணிடலாம். மலச்சிக்கல்லாம் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு மோஷன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு ஒரு நாள்
உப்பு புளிக்காரம் சுத்தமாகவே இருக்கக்கூடாது. கஞ்சியிலையும் உப்பு எதுவுமே இல்லாமல் அது மட்டும்தான் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு வாரம் வரைக்கும் உப்பு புளிக்காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. காரத்தில் மிளகு காரம் சேர்த்துக்கலாம். தாளிச்ச உணவுகள், மசாலா ஜாமான் இதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். அடுத்து வர ஒரு வாரம் கொஞ்சமாக உப்பு புளிக்காரத்தை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு அடுத்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 6 மாதம் ஒரு முறை செய்யணும். இது ஒரு வாட்டி செய்யும் போதே உடலில் நிறைய சேஞ்சஸ் ஃபீல் ஆகும். சின்ன சின்ன சத்துக்கள், இப்போ செலினியம் எல்லாமே நம்ம உணவில் ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கம்மியான அளவில் எடுத்துக்கிறதே குடலில் செரிமானம் ஆகி உள்ளுக்குள்ளே சேராமல் இருக்கும். இந்த முறை செய்கிறப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிற எல்லா சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கும். இப்போ இந்த லகு சங்க பிரக்ஷாலனா இந்த முறை தான் இந்த குடல் சுத்தி மட்டும் இல்லாமல் வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் சுத்தி செய்யக்கூடிய முக்கியமான முறை. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.